விவேக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக 500 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி தொடர்ந்துள்ள சட்ட அறிக்கைக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்திருக்கிறார். சட்ட நடவடிக்கைக்கு தயார் என்று அண்ணாமலை பதிலளித்திருக்கிறார். சொத்துக்களை குவித்துள்ள திமுகவினர் இருக்கும்போது என்னிடம் 500 கோடி ரூபாய் கேட்கிறார் RS பாரதி என்று அண்ணாமலை விமர்சனம் செய்திருக்கிறார். டிஎம்கே ஃபைல்ஸ் குறித்த விவகாரத்தில் திமுக மீது அவதூறுகளை பரப்புவதாக திமுகவின் அமைப்புச் செயலாளர் RS பாரதி அண்ணாமலை மீது குற்றம் சுமத்தி அதற்கு 500 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தார். மேலும் அது தொடர்பான வீடியோ பதிவிட்ட வீடியோவை அகற்ற வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் அதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைகிறார். விக்னேஷ் முத்து, விவரம் என்ன? திலகபதி, டிஎம்கே ஃபைல்ஸ் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் அதேபோன்று திமுகவின் குடும்ப உறுப்பினர்களின் சொத்து பட்டியலை தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்டார். இது அடிப்படை ஆதாரமற்றது. இதில் கூறியிருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் தவறானது. எனவே இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் அவர் நீதிமன்றத்தில் ரூபாய் 500 கோடி கேட்டு மானநஷ்ட வழக்கு தொடுக்கப்படும் என்று திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது அவருக்கு பதிலடி கொடுத்துள்ளார். துபாய் பயணம், அதாவது தமிழக முதலமைச்சரின் துபாய் பயணம் குறித்து கேள்வி எழுப்பதற்கு எழுப்பியதற்காக 100 கோடி இழப்பீடு என்பது எனக்கு கூறப்பட்டிருக்கிறது. கோடிகளில் சொத்துக்களை குவித்து வைத்திருக்கும் திமுகவினர் தற்பொழுது என்னிடம் மேலும் 500 கோடி கேட்டிருக்கிறார்கள். என் மீதான அந்த தவறான இந்த குற்றச்சாட்டுக்கு RS பாரதி உடனடியாக பதில் அளிக்க வேண்டும். நான் எந்த குறிப்பாக நான் ஆருத்ரா நிறுவனத்திடம் மோசடி செய்திருப்பதாகவும் எனக்கு தொடர்பு இருப்பதாகவும் RS பாரதி தெரிவித்திருக்கிறார். அதில் எந்தவித எனக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை. ரூபாய் 100 இது தொடர்பாக ஏற்கனவே நான் வருகிற வியாழக்கிழமை அன்று டெல்லியில் இருக்கக்கூடிய CBI தலைமை அலுவலகத்தில் புகார் அளிக்க இருக்கிறேன். அதே நேரத்தில் அடுத்த 48 மணி நேரத்தில் என் மீதும் எனது கட்சியின் மீதும் சுமத்தப்பட்ட RS பாரதியின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கு RS பாரதி தகுந்த பதிலளிக்காவிட்டால் அவர் மீது வழக்கு தொடுக்கப்படும் என்பதை நான் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதாக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை RS பாரதியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதிலடி கொடுத்திருக்கிறார். திலகவதி, வருமான வரித்துறை உள்ளிட்ட உரிய அதிகாரிகளிடம் திமுக உடைய சொத்துக்கள் மற்றும் கடன்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. சொத்து விவரங்களை மறைத்திருந்தால் அந்த துறை உரிய நடவடிக்கை எடுத்திருக்கும் அப்படின்லாம் நிறைய விஷயங்களை கோடிட்டு காட்டியிருக்கிறார் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி. இப்ப அதுக்கெல்லாம் விளக்கங்கள் இல்ல, அதுக்கெல்லாம் ஏதேனும் பதில் கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை? அண்ணாமலையை பொறுத்தமட்டில் நான் கூறிய அனைத்து திமுக குறித்தும் திமுகவின் அமைச்சர்கள் குறித்தும் நான் வெளியிட்டிருக்கக்கூடிய அனைத்து விவரங்களும் உண்மையானவை. அதே போன்று திமுகவிற்கு சொந்தமான 3,478.18 கோடி ரூபாய் மதிப்பிலான பள்ளிகளும் அதே போன்று 34,184 கோடி ரூபாய் மதிப்பிலான கல்லூரி பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் குறித்து நான் தற்பொழுது தெரிவித்திருக்கிறேன். குறிப்பாக திமுக மீதான அனைத்து ஆதாரங்களும் என்னிடம் இருக்கிறது. அது தொடர்பாக நான் தற்பொழுதுதான் வருகிற வியாழக்கிழமை அன்று டெல்லியில் இருக்கக்கூடிய CBI அலுவலகத்தில் தெரிவித்திருக்கிறேன். புகார் என்பதை எழுத்துப்பூர்வமாக அளித்து இருக்கிறேன். இப்படிப்பட்ட நேரத்தில் RS பாரதி பொய் தவறான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயில் தொடர்பாக நடைபெற்ற ஊழல் குறித்த அனைத்து ஆதாரங்களும் என்னிடம் இருக்கிறது. அது மட்டுமல்லாது முன்னுக்கு முரணாக சில கருத்துக்களையும் RS பாரதியும் தெரிவித்திருப்பதாகவும் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது பதிலளித்திருக்கிறார். திலகபதி, விவரங்களுக்கு நன்றி. விக்னேஷ் முத்து. விவேக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.